ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆல்மோஸ்ட் எவ்ரிவன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சிம்பிளான வெரைட்டி ரைஸ் தாங்க பண்ண போறோம். யூஸ்வலா நம்ம வந்துட்டு லெமன் ரைஸ் பண்ணிருக்கோம், அதே மாதிரி இன்னைக்கு கொழுஞ்சுக்காய் யூஸ் பண்ணி கொழுஞ்சுக்காய் ரைஸ் பண்ண போறோம். அதுக்கு தாளிக்கு தேவையான பொருட்களை நம்ம பாத்துக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு, காரத்துக்கு கொஞ்சமா வரமிளகாய், அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமா வந்து கொழுஞ்சுக்காய் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேன். கடாய் ஹீட் ஆனதும் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு 1 கப் அளவு தாங்க சாதம் செய்ய போகிறேன். உங்களுக்கு அதிகமாக இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆளி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஆயில் ஹீட் ஆனோடனே கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வாட்டி கொஞ்சமாக வந்துட்டு, நான் இன்றைக்கி வந்து 1 கப் சாதம் செய்கிறதுனால ஒரு 1.5 அளவுக்கு தான் மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகாய் வந்து பொரிஞ்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக வரமிளகாய் போட்டுக்கோம். காரத்துக்கு வரமிளகாய் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் தூள். இன்னைக்கு 1 கப் அளவுக்கு தான் சாதம் எடுத்திருக்கேன், ஸோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் வந்துட்டு கொதிக்க விடுங்க. பெருங்காய் தூள் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, சொல்ல மறந்துட்டேன். இது கொஞ்சமாக கொதிக்கட்டும். 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்ச வாட்டி போதும், ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக சாதம் எடுத்து கிளறிக்கலாம். இன்னைக்கு 1 கப் அளவுக்கு தான் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவோங்க. செஞ்சு பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொழுஞ்சுக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். லெமன் ரைஸை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.